வணங்குதலுடன் வணக்கம். வாழ்வின் யதார்த்தம் நல்கும் நற்செய்தியை நற்சிந்தனையாக உளமாற உள்வாங்க இன்றைய நாள் நமக்கு உறுதியையும் தெளிவையும் தர என் எல்லையில்லா பேரறிவின் ஆசி கொண்டு ஆரம்பிக்கிறேன். நல் உணர்தலுடன் என்னை தூண்டி ஆர்வப்படுத்தும் உங்கள் உள்ளங்களுக்கு என் உண்மை வாய்ந்த நன்றி, வணக்கம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் இன்றைய தெளிவு இதிலிருந்து நாம் பிரித்தெடுப்பதே. மணி மாளிகை மாடங்களும் மலத்தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாளாட்டாளில்லை, தாய் வீடு போலில்லை, அங்கு தா கண்டாவும் சே நானாக நான் இல்லை தாயே. எல்லா நிலைக்கும் இருநிலை உண்டு, அதாவது இருநிலை, இரவு பகல் என்ற உங்களுடைய அல்லது நாம் காணக்கூடிய இந்த சூரியன் சந்திரன் நீர் நெருப்பு இப்படி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த இரண்டு நிலை வெற்றி தோல்வி குளிர் வெப்பம் இவ்வாறான குளிர் வெப்பத்திற்கு அப்புறமாக உள்ள அழுத்தம், அதாவது வாயு, அப்புறம் திடம், அப்புறம் திரவம், நீர், இவ்வாறு இருக்கு. ஆனால் நாம் இரண்டு இரண்டு என்று வெற்றி தோல்வி சுறுசுறுப்பு சோம்பல் இப்படி இந்த இரண்டு நிலைகள் இருக்கிறது, நன்மை தீமை என்று இருக்கிறது. ஆனால் இந்த நன்மையிலும் தீமையிலும் ஒன்றே ஒன்று உள்ளது, அதுவே நிறைவு. ஒருவன் தோல்வி அடைவது நமக்கு வெற்றியை தருகிறது. நம் வெற்றி நம் நிறைவில் இருந்து, அதாவது பேரறிவிலிருந்து நமக்கு நிறைவாக தெரிகிறது என்றால் இன்னொருவருடைய தோல்வி நமக்கு வெற்றியாகப்படுகிறது. ஆனால் அங்கு தோற்பதும் நாமே. ஆதலால் நமக்கு நிறைவு வேண்டும் என்பதற்காக இரண்டையும் பிரித்து பார்க்கும் அந்த நற்செய்தியே, அதாவது இந்த நற்செய்திக்காகவே நாம் இங்கு பிரிந்து இணைந்துள்ளோம். அதாவது இணைவு, அதாவது இணைதல் என்பது எல்லையில்லா பேரறிவின் முதல், அதாவது தொடக்கமும் முடிவும் கொண்ட முழுமையே நமது எல்லையில்லா பேரறிவின் இயக்கம். இந்த இயக்கம் நம்மை பிரித்து பார்க்க, அதாவது பகுத்தறிந்து கொள்ள, அல்லது நாம் உருவாக்கிய இந்த அழகு சுவனபதிகளை ஆராதிக்க, ரசித்து புசிக்க. ஆதலால் ஒன்றே நன்மைக்கே நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் நன்மையை தேடுவதே. அதாவது தேடுவது என்பது ரசிப்பது. ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த தருணங்கள் நீங்கள் எந்த தன்மையால் உணரப்படுகிறீர்களோ, ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம், அது எல்லையில்லாத அந்த தெய்வீக ஒழுங்கு விதி என்னை மிகச் சிறப்பாக வழிநடத்துகிறது. என்னுடைய பிரார்த்தனைக்கான செயல் விளக்கமே இத்தருணம் என்ற உறுதிநிலை ஒவ்வொரு தருணத்திலும் நமக்கு கிடைக்கப்பெற்றால் அதுவே பேறு, அதுவே பேரின்பம், அதுவே எல்லாம் வல்ல இறைத்தன்மைக்கு நம்மை இழுத்து சென்ற ஒரு உயர்ந்த நிலை. அந்த உயர்ந்த நிலையிலேயே இன்றைய நம் தெளிவு, வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் என்றால் இங்கு நாம் தான் எல்லோரும்,
நேற்று ஒரு நண்பர் வந்து மிக தெளிவாக தன்னுடைய சந்தேகத்தை, அதாவது இந்த சந்தேகம் என்பது அவருடைய ஆர்வத்தை குறிக்கிறது. எல்லாம் சரிங்க, ஒவ்வொரு தடவையும் எல்லையில்லா பேரறிவோடு இணைந்து கொள்ளுங்கள் என்கிறீர்கள், எங்களுக்கு அது ஒரு சலிப்பை தருகிறது. அதாவது நடக்காத ஒரு காரியம் அது எவ்வாறு சாத்தியம் என்ற அவருடைய மனோநிலை. அதாவது குழந்தை நல்லா படிக்கணும்னா நல்லா விளையாட விடுங்க, அது எப்படி குழந்தைகளை படிக்க வைக்கணும்னா எப்படி விளையாட விடுறது, அது எப்படி சாத்தியம்? அப்ப பணக்காரன் ஆகணும்னா உங்க உள்ளம் சிறக்க வேண்டும், வளமையை விரும்ப வேண்டும், குழந்தை விளையாட்டாகத்தான் கற்க வேண்டும். விளையாட்டுத்தனத்தோடு, விளையாட்டு என்பதை நாம் மறந்த நிலையே இந்த விபரீதமான தோல்வி பயங்களும் விரக்தி குணங்களும் நம் இயல்பை, அதாவது இத்தருணத்திலிருந்து விலகி கடந்த காலத்திலேயே சஞ்சரிக்கும் சஞ்சலம் நிறைந்த நம் அறியாமை, அதாவது நியதி அறியாமை, நீதி புரியாமை. நீதி என்பது நம்மை வழி நடத்தும் ஒரு விதி, அந்த விதி நமக்காகவே நாம் போட்டது. அப்படி இருக்க வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இந்த விளக்கத்துக்கு முன்னாடி நண்பர் கேட்ட அந்த புரிதல் இல்லாதது, அதாவது பயம், எதற்கெடுத்தாலும் நமக்கு இது சாத்தியமா? நாம் தான் அனைவருமாக திகழ்கிறோம் என்பது கேட்க நன்றாக இருக்கிறது, ஆனால் அது எவ்வாறு சாத்தியம்? ஒருவன் திட்டும் போது எனக்கு வலிக்கிறதே, ஒருவன் எனக்காக நயவஞ்சகம் புரியும் போது எனக்கு வேதனை அளிக்கிறதே, என் உழைப்பை ஒருவருக்கு நான் பங்களித்து விட்டு அவருடைய ஃபீட்பேக் எதிர்பார்க்கும் பொழுது அவர் எதுவுமே கூறாமல் செல்லும் போது எனக்கு வருத்தம் அளிக்கிறதே. இதெல்லாம் நீங்கள் இந்த இதவே திரும்பி திரும்பி பார்த்தோமே, ஆனால் ஃபீட்பேக் எதற்கு எதிர்பார்க்கிறது? ஃபீட்பேக்னா என்ன? நீங்க நல்லா செஞ்சிட்டேன்னு சொல்லணும், இதுக்கு பேர் தான் ஃபீட்பேக், அவ்வளவுதான். இந்த புகழ்ச்சி யாரிடம் இருந்து யாருக்கு என்ற சிந்தனையே. மன்னித்தல் என்பது விட்டுக் கொடுத்தல், விட்டுக் கொடுத்தல் என்பது பெறுதல். நீங்கள் தருவதை பெறுகிறீர்கள், நீங்கள் விரும்பியது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இந்த உயர்வான விளக்கங்களின் அடிப்படையே எல்லையில்லா பேரறிவின் பொக்கிஷம். நமக்கு இது சாத்தியம் அல்ல என்பது அந்த நண்பர் கேட்டது போலதான், திரும்ப திரும்ப எங்களுக்கு அது சலிப்பையே தருகிறது. எல்லையில்லா பேரறிவு எவ்வாறு எங்களுடன் இணைந்திருக்கும் என்றால், இந்த கேள்விகளோடு நீங்கள் பதிலை தேடிக்கொண்டிருக்கும் வரையில் அந்த அர்த்தம் உங்களுக்கு சலிப்பைத்தான் தரும். ஆனால் அந்த கேள்விகளோடு இணைந்து கொண்டு மாறி மாறி வரும் அந்த பதிலை தன் இயல்புகளாக தெரிந்து கொண்டீர்களானால், அப்பொழுது அந்த எல்லையில்லா பேரறிவின் மகத்துவம், நாம் தான் அந்த மனிதம் என்ற உணர்வு மேலோங்கும். அந்த உணர்வுக்கு உண்டான விளக்கமே இந்த வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இது எல்லாமே நாம் சொல்லிட்டோம், நாம் தான் எல்லாரும். அப்ப மத்தவங்க நம்மளுக்கு வஞ்சனை செய்வார்களா? ஆனால் அவர்களுடன் இணங்க வேண்டாம் என்ற அர்த்தமா? ஆம், இது பொய்யறிவு. ஆனால் அந்த பொய் அறிவிற்குள் மெய்யறிவு ஒன்று பேரறிவாக வியாபித்திருக்கிறது. அந்த வியாபித்திருக்கும் அந்த நிலையில் இருந்து நாம் இதை பகுத்தறிந்து பார்ப்போமே ஆனால், நமது உள்ளார்ந்து உள்ளே ஊற்றெடுக்கும் நற்சிந்தனைகளை நன்னம்பிக்கையின் பார்வையில் நன்மைக்கே நாம் என்ற பாதையில் நாம் தொடர்வோமே ஆனால், அந்த தொடர் நிகழ்வில் நம் தருணங்கள் திருத்தலங்களாக மாறும் விந்தையை இங்கனம் நாம் உணரலாம். எவ்வாறு? வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். வஞ்சனை என்பது நம் நிலையிலிருந்து, அதாவது இக்கணத்தில் இருந்து வேறுபட்டு கடந்த காலத்தில் அல்லது அனுபவங்கள், அதாவது அனுபவ அறிவை கொண்டு, இந்த சிற்று அறிவை கொண்டு, இந்த சிறு உடம்பிற்குள் நாம் நிகழ்த்தி காட்டிய சில அனுபவங்கள் மூலமாக வந்த தகவல் பரிமாற்றத்தை யதார்த்த எல்லை கோடிட்டு, அந்த எல்லை கோட்டிலிருந்தே நாம் நம் ஆற்றலை அளந்து கொண்டு ஒரு விளக்கம் தந்து, அந்த விளக்கத்தில் நம்மெல்லாம் முடியாது, நமக்கெல்லாம் ஆகாது என்ற சிந்தனை வருகிறதே, அந்த சிந்தனை, அதாவது கருத்தறிவித்து நம்மை கருத்தாக்கி, அந்த கருத்தை கருவாக்கி புதிய எண்ணமாக்கி முழுமைக்கான தேடலுக்காக நாம் விளைந்த அந்த சந்தர்ப்பத்தை மறந்து ஏற்கனவே விளைவித்த விளைச்சலை நாம் ஆவல் கொண்டு, அதாவது அதில் மோகம் கொண்டு நம் அறிவை தேய்வறிவாக தேய்பிரையாக ஆக்கிக் கொள்ளும் அந்த சூழலே வஞ்சனை. சேரும் தாகங்கள் தீரும் காதலாகுமே, பாடும் நிலாவி தேன் கவிதை பூமலரே. நான் கேட்கிறேன் பாமாலையே ந
நான் போர்க்கிறேன். பாடும் நிலாவே தேன் கவிதை. அதாவது நம் நயவஞ்சகம், நயத்திற்கு வஞ்சகம் செய்வது, அதாவது வஞ்சனை செய்வாரோடு இணங்க வேண்டாம், இந்த மாயை வலைக்குள் விழ வேண்டாம். அதுவே வஞ்சனை செய்வாரோடு, அதாவது உங்களுடைய இந்த காட்சி மயக்கத்தில் நீங்கள் கட்டுண்டு போகாதீர்கள், உங்கள் அளப்பரிய எல்லையில்லா பேரறிவின் மகத்துவம் மறக்காதீர்கள். அந்த மகோன்னதத்தை, அந்த பரிபூர்ணத்தை, அந்த அபரிமிதத்தை இழக்காதீர்கள், அந்த ஆசீர்வாதத்தை வஞ்சிக்காதீர்கள். அதுவே வஞ்சனை செய்வாரோடு இணங்க வேண்டாம். உங்களுடைய இணக்கம், உங்களுடைய பொறுமை, உங்களுடைய வளமை, உங்களுடைய சகிப்புத்தன்மை, உங்களுடைய இது எல்லாமே நீதி என்ற பெருங்கருணையாளனின் மாபெரும் குணங்கள். இந்த குணங்களை உங்களுக்குள் ஊடுருவி உங்களின் தன்மைகளாக இறைவன் வெளிப்படுகிறான். அந்த இறை சக்தி, அந்த இயற்கை சக்தி வெளிப்படுத்துகிறது. அந்த இயற்கை தாய் நம்மளை அரவணைக்கிறது, பறந்து சூழுகிறது. காரணம், இந்த அகிலம் அதாவது நம் கண்களுக்கு புலப்படும் காலம் வரைய அல்ல அந்த தூரம், அது எல்லையில்லாதது. மாண்பறியா மகோன்னதம் கொண்ட மாண்பு, அந்த மாண்பின் வழியாக நமது பண்பு அதாவது இந்த தன்மைகளில் இறை தன்மை ஊடுருவி நம்மை வளப்படுத்துகிறது, வளமைப்படுத்துகிறது. ஆக இந்த உயிரோட்டம், இந்த ஓட்டமே ஒழுங்கு விதி. கையில் ஏந்தும் மதுவின் மயக்கம் உண்டு, கண்ணில் நீந்தும் கனவில் இனிமையுண்டு. நெஞ்சே நெஞ்சே எதையும் மறந்து விடு, போதை ஆற்று மனதை மிதக்க விடு. உறவு எதுவும் இல்லை, கவலை சிறிதும் இல்லை, தனிமை கொடுமை இல்லை, இனிமை இனிமை இதுதான். பாசங்கள் கொள்ளாத, பந்தங்கள் இல்லாத மனிதன் மனிதன் கீதமே எனக்கொரு ஜீவன் நீ. வாழும் காலம் யாவும் உனக்காக நான் தான். காவிய வீணையில் ஸ்வரங்களை நீட்டுவேன் கானம் கானம் ஜீவகான். இங்கே ஏழிசை கீதமே எனக்கொரு ஜீவன். மனைவியாக இருந்து நான் பார்த்தால் துணி துவைக்க வேண்டும், சப்பாத்தி மாவு பிசைய வேண்டும், அந்த பருப்பை கடைய வேண்டும், தயிரை உரை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டும், பால் வாங்க வேண்டும், காஃபி கொடுக்க வேண்டும். இது மட்டுமே என் பணிவிடை. இதில் என்ன புதுமை இருக்கிறது? அதில் நான் எவ்வாறு முழுமை காண முடியும்? ஒவ்வொரு நாளும் நான் அலுவலகத்துக்கு செல்கிறேன், புதிய புதிய மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் வருகிறார்கள், அவர்களிடம் நான் சந்திக்கிறேன். அவர்களிடம் எந்த மாதிரி சிரித்து பேசி மகிழ்ந்து உறவாடினாலும் என் நோக்கம் அலுவலகத்தின் லாபம் குறித்தே. அதனால் அவர்களிடம் நான் எந்த விதமாக பேசினாலும் அதில் ஒரு ஒளிவு மறைவு இருக்கிறது. காரணம், என்னுடைய நோக்கம் அவனிடம் இருந்து ஒன்றை அவனுக்கு தெரியாமல் அபகரிக்க வேண்டும். அதே நிலையில் அவனும் என்னிடம் ஒரு விஷயத்தை அபகரிக்க திட்டமிட்டுள்ளான். இந்த நல்லறிவு எனக்கு தெரிந்தாலும் நான் அதே வேலையைத்தான் செய்கிறேன். நான் காஃபி போட்டு கொடுத்தாலும் என் கணவர் எனக்கு ஃபீட்பேக் தரவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் தானே அவருக்கு செய்வதில் இந்த பணிவிடையில் எனக்கு எதற்கு நன்றி என்று கொண்டாலும் அந்த தன்மையில் எனக்கு அந்த சிந்தனை வருகிறது. அப்படியானால் எந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு தூரம் நாம் இசைந்து கேட்டாலும் அதை வழக்கமாக்கும் அந்த பழக்கம், பழக்கமாக ஏற்கனவே இருக்கின்ற அந்த வழக்கத்தை விட்டு வெளியே வர மறுக்கிறதே. என் செயல்களில் எந்த புதுமையும் காண முடியவில்லையே. அப்ப இது ஏட்டளவில் எழுத்தளவில் உள்ள விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப கேட்டு கேட்கும் பொழுது நன்றாக இருக்கிறது. ஆனால் அதன் மூலமாக நாம் என்ன சாதிக்கப் போகிறோம் என்றால், இந்த ஒழுங்கு விதி நமக்கு கொடுத்துள்ள அந்த உயிரோட்டமிக்க, அதாவது அனைத்தும் இயல்பாக வேண்டும், அந்த இயல்பு எளிமையாக்கப்பட்டு விட்டது. அந்த எளிமை நாம் நம் எண்ணத்தில் ஏற்கனவே பிரார்த்தனையாக வைக்கப்பட்டது. அந்த பிரார்த்தனை இன்று செயல் வடிவமாக நம் வாழ்வியலாக, வாழ்வு இயல்பாக, நம்மளுடைய இயல்பாக நம் வாழ்க்கை இருக்கிறது என்ற யதார்த்தத்தை மறந்த நிலை நம்மளுடைய பிரார்த்தனைக்கு இன்று செயல் வடிவம் அளித்துக் கொண்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே என்றோ ஓபன் செய்த ஃபைல், ஆனால் நாம் அந்த ஃபைல் ஓபன் செய்ததை மறந்துவிட்டு இன்று புதிய ஃபைல் ஓபன் செய்து சிஸ்டம் ஹேங் ஆகியிருக்கிறது, அல்லது இந்த ஃபைல் நமக்கு இந்த சாப்ட்வேரில் ஓபன் ஆகாதா, அல்லது இந்த வெர்ஷன் நமக்கு செட் ஆகாதா என்ற
புதிய சிந்தனை என்று நம்மளையே குழப்பிக் கொள்ளும் இத்தருணங்களில் நாம் என்றோ வேண்டி பிரார்த்தித்த அந்த பொற்காலம் நம் காலடியே. பாதத்தில் வீழ்ந்த பௌர்ணமியே, மார்பினை தீண்டு மார்கழியே, மயக்கம் அழகிய கண்கள் துடிக்கும் ஆலிங்கனங்கள் பரவசம், இங்கு அனுமதி இலவசம், தன்னை மறந்த அனுபவம், ரெண்டு கண்களில் அபிநயம், தேகம் கொஞ்சம் சீலிர்க்கின்றது, அழகிய கண்கள் துடிக்கும். நம் காலடியில் மிதியடியாக அல்லது நம் பாதத்தை புனிதப்படுத்தும் அற்புதமான புல்வெளியாக, ஆனால் நாம் அதை உணர்வதில்லை. அதில் முள் இருக்கும் என்று சந்தேகிக்கிறோம், அல்லது அந்த மிதியடியில் அல்லது அந்த புற்களில் வேற ஏதாவது என்ற நம்மளுடைய யோசனை, அதாவது சந்தேகம் வாய்ந்த, அதாவது கடந்த கால அனுபவம் தொட்ட. அதனால் இந்த மறதி என்ற புனிதம் எல்லாமும் நன்மையே, நன்மைக்கே நாம் என்ற பார்வையில் இப்பொழுது உங்களுடைய இந்த வீணான குழப்பங்களே உங்களை ஆராதிக்கும் ஆசீர்வாதங்கள் என்று அதில் உள்ளே ஊடுருவுங்கள். ஸ்தம்பிக்காதீர்கள். ஸ்தம்பிப்பு என்பது இயற்கை ஓட்டத்துடன் தன்னை இயக்கிக்க மறுப்பது, அல்லது அதன் இயக்கத்திலிருந்து நாம் இயங்காமல் தனிப்பது. எந்த வகையிலும் இந்த உயிரோட்டம் பாதிக்கும். அதனால் உங்களுடைய இந்த சுழல், ஒவ்வொரு சுழலும் உங்களது இயல்பான, அதாவது தனித்துவம் வாய்ந்த. ஒவ்வொரு முறையும் ஒரே காஃபி தான் நாம் போடுகிறோம், ஆனால் ஒவ்வொரு முறையும் காஃபி போடும் சிந்தனையில் புத்துணர்வு வேண்டும். அந்த புத்துணர்வு மற்றவரை குதூகலிக்க செய்து அந்த குதூகலத்தில் ஒரு உற்சாகம் நம்மை தொற்றி அந்த தொற்றுதல் மேலும் ஒரு தேடுதல் சிந்தனையோடு நாம் அடுத்த சமையலுக்கு நாம் பயணிப்போமே. ஆனால் அவ்வாறு ஒவ்வொரு வரைமுறையோடு, அதாவது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாய பிளான் தேவையில்லை, ஆனால் இப்படியும் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானமான தீர்வுகளோடு தருணங்களை எதிர்நோக்கும் போது அந்த தருணங்கள் நமக்கு தவமாகும். பூநாட்டு முகம் பார்த்து வெண்ணிலான தாழாமல் தடம் பார்த்து வந்த வழி போக, பூநாட்டு முகம் பார்த்து வெண்ணிலான தாழாமல் தடம் பார்த்து வந்த வழி போக, சித்திரத்து சோர முத்துமணி மால மொத்தத்தில சாறு துக்கம் என்ன மானே வண்ண பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு புத்தங்கொர ஏது நீ நந்த வனத்தேரு, அழகே பொன்னு மணி சிரிச்ச வெள்ளி மணி கிளிய கண்ணுரங்கு தூரி தூரி, பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேனு மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். அப்படி என்றால் மாதா என்பது மகா தவம். ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் நாம் ஊடுருவி செல்லும் அந்த உயரிய பயணமே நம் வாழ்வின் மகோன்னதம். அதை நாம் ஒவ்வொரு கணமும் புரிந்து தெளிந்து அந்த ஐம்பூதங்களின் சமநிலையை உணர்ந்து பதிலளிக்கவே வேண்டாம். நீங்கள் ஒருவர் ஒரு விஷயத்தை கூறுகிறார் என்றால் அந்த விஷயத்தின் தன்மையை ஆராதியுங்கள். அந்த ஆராதிக்கும் நோக்கம் உங்களை வெகு தூரத்திற்கு அழைத்து செல்லும். அந்த வெகு தூரம் என்ற வெகுமதி, அதாவது அங்கு தூரம் என்பது உங்களுடைய மகிழ்ச்சி. உங்களுடைய மகிழ்ச்சி வெகுமதி ஆகும் போது அது உயர்ந்த பண்பை உங்களுக்குள் அடுத்த நகர்தலுக்கு அழைத்து செல்லும். ஆக மகா தவம், அந்த தவத்தை மறக்காதீர்கள். மாதாவை ஒரு நாளும் மகா தவத்தை மறக்காதீர்கள். மாதா என்பது மகா தவம். நம்முடைய எண்ணம் தான் இன்று இவ்விளைச்சலாக இவ்வேர்க்கையாக என்ற உன்னதத்தை, அந்த உன்னதத்தில் இருந்து விலகாதீர்கள். இது நிச்சயம்
இறை தந்த பேரறிவு. பேரறிவு என்பதே இறை. அந்த இறையை உங்களுக்குள் காணும் அந்த உன்னத நிலையே உயர்ந்தது. அதுவே நமது வாழ்வின் சாரம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்குள்ளும் சமநிலை தேடுவோம். அந்த சமநிலை தேடுதலில் சமநிலை சமாதானம் பரவும். இந்த உயர்ந்த நோக்கம் உலகெங்கும் ஒளி வீச நாமும் ஒரு காரணமாக இருக்கவே இந்த உரையாடல். இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே, இன்பத்தில் ஆடுது என் மனமே. கனவுகளின் சுயம்பரமோ கண் திறந்தா சுகம் வருமோ? இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே? இந்த உரையாடலில் இந்த உறவு நமக்கு எவ்வாறு மேம்படுகிறதோ, அதாவது என்னுடைய இந்த குரலின் வாயிலாக வரும் கருத்துக்களும் இந்த கருத்துக்கள் உங்கள் செவியை சென்றடைந்து உங்கள் மனதை நிறைவடைய செய்கிறதே, அந்த நிறைவுடைமை சித்தாந்தத்தின் மூலம் எல்லையில்லா பேரறிவு என்ற உன்னதத்தில் எனக்கு மீண்டும் ஒரு உயர்வு வந்து அந்த உயர்வு திரும்ப ஒரு கருத்துக்களாக மாறி இந்த சுழற்சியே நம்மை சூழ்ந்தெழுத்தும் தன்னிருக்க பேராற்றலாக எல்லையில்லா பேரறிவாக நம்மை விரும்ப செய்கிறது. அந்த விருப்பத்தை மதிக்க செய்கிறது. மதிப்பு என்பது தன்னை உணர்தல், தன்னை அறிதல். எதன் நோக்கம், எதன் அடிப்படையில் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நம் வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு தருணங்களிலும் நம் தன்மையை உணர்ந்து அந்த உணர்தலில் தோய்ந்து அந்த தோய்வில் ஒரு சுகம், அதுவே சுதந்திரம். தலைக்கு மேல தினமும் சுத்துது அதிர்ஷ்ட சக்கரம் தான், என்ன பொறச வந்தவன் தினமும் பத்தடி ஒதுங்கி நிக்கணும் தான். மோத வந்தவன் முறைக்க வந்தவன் நூறு வசாதே, கூடு மந்திரம் போட்டு வெல்லுற ஆளு இங்கேதே. வேலையத்தான் பாரு இவன் காட்டுற போது, மூளையத்தான் பாரு கொடி நாட்டுற போது. அட காட்டில் ஒரு காடைக்கு நான் கண்ணி வச்சேன், கண்ணியிலே வந்ததொரு காடை இல்ல. ஊட்டி மலை உள்ளானுக்கு கண்ணி வச்சேன், கண்ணியிலே வந்ததொரு உள்ளான் இல்ல. என்ன சொல்ல நாங்க விட்டோமே சொல்லு, என்ன சொல்ல நாங்க விட்டோமே. சுதந்திரம், சுதந்திரம். இந்த சுதந்திரம் என்பது சுகத்தின் தந்திரம். சுகமாக இருக்க உங்களுடைய ஆவல் தந்திரம் செய்கிறது, அதுவே உங்களை சுதந்திரமாக இருக்க செய்கிறது. சுதந்திரம் என்பது இணக்கமோடு இணக்கமற்று இருப்பது. நான் அனைவருடனும் சார்ந்திருக்கிறேன். இதற்காக என் தன்னிலை, அதாவது சுயசார்பற்ற நிலையில் இருப்பதற்காக நானே எல்லோருமாய் இருக்கிறேன். ஆனால் நானே விலகியும் இருக்கிறேன். காரணம், என் இந்த வேறுபாடே ஒற்றுமை நிலையில் இருந்து உருவானது என்ற உயர்ந்த ஃபோர்ஸ் ஒன் என்ற பேரியக்க பேராற்றலை, பேருண்மைகளை நிலைநிறுத்தி இருந்த அந்த நிலைத்த தன்மையே பஞ்சபூதங்களாக விரிந்து பிரிந்து நம்மையே இயக்கும் நாம் இயக்கிய சக்தியாக, சிவமாக, பரிபூர்ணமாக, எல்லையில்லா பேரறிவாக. ஆக ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு அழகான பிரித்தறிவிக்கும் செயலை அழகாக நல்குகிறது. அதனால் நம் தவம் பிரித்தறிவித்து பிரித்தறிவித்து தெய்வீக ஒழுங்கு விதியின் மிக அற்புதமான பரிசாகவே ஒவ்வொரு தருணங்களும் இருக்கும். காரணம், எனது எண்ணங்களே பிரார்த்தனையாக எனது தெய்வீக ஒழுங்கு விதி இன்று செயல் வடிவமாக தந்திருக்கிறது என்ற உறுதி நிலையோடு ஒரு ஒழுங்கு விதி என்னை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்ற உயர்ந்த உன்னதத்தில் என்றுமே திளைத்திருப்போம்.
தீபத்தில் ஓவியம் மின்னதே, உன்னழகால் இரவை பகலாய் அறிந்தே. சொர்க்கம் இங்கே தேடுவோம், கவிதை பூவிரித்தான் புது கவிதை பூவிரித்து தனவெழுத்தான் முத்து போல் எடுத்தான் தொட்டுத்தான் அணைத்தான் இழியால் இவன் தனை தொடுத்தான் இந்த ஒவ்வொரு வார்த்தையையும் திருப்ப திருப்ப அதாவது திரும்ப திரும்ப பிரித்தறிவிக்கும் அந்த சுகத்தில் மூழ்குங்கள். செய்யும் வேலைதான், எல்லாரும் செய்து கொண்டிருக்கும் வேலையை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். புதிதாக எந்த நிலையும் அல்ல. நீங்கள் எத்துறையில் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கட்டட வல்லுநராக இருந்தாலும், சிறந்த இயக்குநராக இருந்தாலும், எடிட்டராக இருந்தாலும், ஒளிப்பதிவாளராக இருந்தாலும், வாகன ஓட்டுநராக இருந்தாலும், எந்த விதத்திலும் அவர் கார்பன்டராக இருக்கட்டும், எலக்ட்ரீஷியனாக இருக்கட்டும், நீங்க பாக்குற எல்சிடியில இருந்து முதல்ல பார்த்த டிவியில இருந்து அதற்கு முன்னால் பார்த்த அனைத்து விஷயங்களும் ஏதோ ஒரு தேடுதலுக்காக, ஏதோ ஒரு நகர்தலுக்காக, ஆரம்பத்திலிருந்து முடிவதற்காகவே முடிந்து முடிந்து வந்து ஆரம்பிக்கும் அந்த அற்புதம், அதாவது இவ் அதிசயத்தக்க இயற்கை. நாமே ரசிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த ரசிப்பு தன்மையை விடுத்து நாமே காட்சி மயக்கத்தில் தோல்வியுறும் பொழுதே அந்த காட்சி நம்மை வெற்றி பெறுகிறது. ஆதலாலே தான் காணல் நீர் இந்த விஷயங்களே வஞ்சனை செய்யும் நம்மை, அதாவது கற்பனையாக நம்முடைய கடந்த கால அனுபவத்தை கொண்டு நிகழ்த்தும் அந்த வஞ்சனையோடு இணையாதீர்கள் என்று ஒவ்வொரு முறையும் சம்பிரதாயங்கள் என்று கூறுவோம். அதெல்லாம் பழைய சம்பிரதாயம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. சம்பிரதாயங்கள் அப்படி என்றால் சம்பவிக்கும் ஆராதியுங்கள் உங்கள் எண்ணங்களை. உங்கள் எண்ணங்கள் சம்பவிக்கும், ஆதலால் ஆராதியுங்கள் உங்கள் எண்ணத்தை. அதனால் சம்பிரதாயங்களாக ஒவ்வொரு விஷயத்தையும் சடங்குகள் என்று, சடங்குகள் என்பது ஒழுங்கு விதியுடன் கூடிய ஒரு நிகழ்வு, நாம் மகிழ்ச்சிக்காக நிகழ்த்தக்கூடிய ஒரு உபசரிப்பு. இந்த உபசரிப்பு எவ்வாறு நம் உன்னதத்திலிருந்து இறங்கியது என்றால், அதன் அர்த்தம் நோக்காமல், அதன் அர்த்தம் புரியாமல், அதனை விரும்பாமல், யாரோ செய்கிறார்கள், எதற்காகவோ செய்கிறார்கள் என்று விலகி இருந்த ஒரு இருள் நிலை. நியதி அறியாமை, அதாவது அறியாமை என்பதை காட்டிலும் நியதி அறியாமை, நீதி புரியாமை, மதிப்பிழந்த நிலை, நாம் என்ற மயங்கிய, அதாவது நாம் என்று இருந்த நிலை விட்டு நான் என்று குறுகிய மங்கிய நிலை. இந்த மங்கிய நிலையே நமது மயக்கத்தின் வாசல். அதனால் மயக்கம் மாயம். மீது நரும் பூக்கள் மலர் செய்தார் எப்போது தீர்ப்பேனோ என் நன்றியே. மழை போகும் பாதை எல்லாம் மரம் நீரம் வாங்கி கொள்ளும் பூ பூத்து பேசுமே தன் நன்றியை. இன்னும் உள்ளது பெண்ணே நமக்காக வாழ்க்கை எழுதார் அதனால் மயக்கம் மாயம், மாயம் கம்பளம் விரித்துள்ளது. இப்படி அதாவது இது சரியோ தவறோ
உங்களுக்குள் ஒரு அர்த்தத்தை ஊட்டெடுத்துக் கொள்ளுங்கள். புதிய அர்த்தங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அடுத்தவர் கூறிய எந்த அர்த்தங்களையும் தயவு செய்து உங்களை நீங்கள் அழைத்து செல்லும் பாதை புதியதாக இருக்க வேண்டும். உங்களை நீங்களே தான் அழைத்துக் கொண்டு செல்கிறீர்கள். அதனால் புதியதாக இருக்கட்டும். அந்த புதியதில் வரும் அனைத்து விதமான சந்தோஷம், துன்பம், தோல்வி, பயம் எதுவாக இருக்கட்டும், அனைத்தும் எல்லையில்லா ஒழுங்கு விதி உங்களுக்கு ஒத்திசிந்திருப்பது. நீங்கள் என்றோ செய்த பிரார்த்தனை உங்கள் எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இன்று விளைந்துவிது. அந்த விளைச்சலை எதிர்கொள்ளுங்கள். அந்த விளைச்சலை நம்புங்கள். இது என்னுடையது என்று, இந்த என்னுடையது என்ற ஒற்றை சிந்தனையே நாம் என்று அடுத்து பறந்து விரிய கூட்டிச் செல்லும். அந்த கூட்டிச் செல்தலே மகா தவம். இதுவே வாழ்வின் பயணம். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. எல்லாவற்றையும் எதிர்நோக்குங்கள். ஒரே சப்பாத்தி தான், ஒரே பருப்பு தான், ஒரே சாப்பாடு தான், ஒரே கைதான், ஒரே வாய்தான், ஒரே நாக்கு தான். அந்த நாக்கில் அத்தனை சுவை உண்டு. புளிப்பு தெரிகிறது, இனிப்பு தெரிகிறது, காரம் தெரிகிறது. ஒரே மண்தான், கோதுமை விளைகிறது, நெல் விளைகிறது, முள் விளைகிறது, கத்தாழை விளைகிறது. ஒற்றை சிந்தனையில் ஓர்ந்திருப்போம். நன்மைக்கே நாம். இது நன்றியின் விலாசம், தர்ம தரிசனம். நன்றி. நான் மெசரபிள் நாலேஜ், NMK, எல்லையில்லா பேரறிவின் பொக்கிஷம், தி ஹைவே. புது புது பாட்டு அதுதானே செமத்தாட்டு.